ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் குயின் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு விளக்கு எப்படி செய்யலாம் அது பேப்பரில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். பார்த்திங்கன்னா ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு 3.5, கரெக்டாக 3.5 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் காம்பஸில் சர்க்கிள் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 13 சர்க்கிள் இந்த ஏஃபோர் ஷீட்டில் வந்து 13 சர்க்கிள் போடணும். ஏஃபோர் ஷீட் பத்தலை அப்படின்னா கூட இன்னொரு ஏஃபோர் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சர்க்கிள் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒயலட் கலர் க்ரையான்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக கொடுத்து எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 13 pieces இருக்குது. 13 pieces நம்ம வந்து பர்பிள் கலர் அடிச்சு எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிட்டீங்க, கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனில் நம்மளுக்கு கலர் தெரியும், அதனால் இந்த ஐடியா. இதே மாதிரி எல்லா பீசஸையும் மடக்கிக்கலாம். எல்லாமே கலர் வந்து உள்ளதாக வரும். எல்லா ஷீட்டுக்குமே பார்த்திங்கன்னா கலர் உள்ளே வரும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை கலர் வெளியே வரணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கலர் வந்து வெளியே வந்துருக்கும். நான் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கலர் இருக்கா, கலர் வந்து இப்படி வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் வந்து கலர் உள்ளே வந்தால் அது ஒரு எஃபெக்டாக இருக்கும், ஸோ கலர் வந்து உள்ளே வர மாதிரி மடிச்சுக்கிறேன் இதையுமே. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷீட் மடக்கிட்டேன். இப்போ சப்போஸ் குட்டீஸாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி மடக்குவீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் எடுத்துக்கோங்க, அதாவதுக்கு பாதிக்கு பாதி. ஓகேவா, நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கணும். லைட்டாக போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு டார்க்காக தான் வேணும்னு டார்க்காக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளஸ் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம மடக்கணும்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும், பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம இப்போ மடக்கி எடுத்தாச்சு. இப்போ மடக்கி எடுத்ததில் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 13 பேப்பர் எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து சரி பாதியே இப்போ பிரிச்சுக்கலாம். சரிபாதி அப்படின்னா 6 6 6 பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒன்று தனியாக ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கம் இருக்கு இல்லையா, கம் எடுத்துக்கலாம். இந்த எஜ் இருக்கு இல்லையா, நம்ம எஜ்ஜில் தான் வந்து கம் அப்ளை பண்ணணும். எஜ்ஜில் கம் அப்ளை பண்ணிட்டு இந்த அடுத்த பேப்பர் எடுத்து இது மேலே வைக்க வேண்டியதான். எட்ஜில் மட்டும் வச்சுக்கோங்க, வேற எங்கேயும் பட வேணாம். அதே மாதிரி அடுத்த எட்ஜ் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பேப்பர் எடுக்கிறோம், இது மேலே வச்சிடறோம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3 ஷீட்டாக வந்து ஒட்டி வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணுறது ஈஸி தான். ஓகேவா, இப்போ 3 ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 எடுத்திருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம்.
கரெக்டாக ஓட்டிக்கோங்க. அதாவது கர்வ் ஷேப்பில் வருது, கீழே வரணும். ஓகேவா? இந்த கர்வ் இப்படி கீழே போயிடணும், மேலே இந்த மாதிரி வரணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மூணு ஒட்டணும் இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒட்டலாம். எட்டிங் அதாவது எண்டிங்கில் மட்டும் போடணும், மற்ற பக்கம் கம் பற்றவே கூடாது. ஒட்டிடுச்சுன்னா நல்லா வராது. ஸோ ஞாபகம் வச்சு கரெக்டாக பண்ணுங்க. இது குட்டீஸ்க்கான ஈஸி கிராஃப்ட் தான். ஸோ குட்டீஸ் வந்து ஈஸியாக பார்த்துப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் காயிட்டும் காஞ்ச பிறகு ரெண்டையுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஒட்டின இடம் கடைசி எடுத்துக்கலாம், அதை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் மட்டும் கம் போடுங்க, வேறு எங்கேயும் நம்ம வந்து கம் யூஸ் பண்ணவே வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு கம் போட்டாச்சு, விரிச்ச இடம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த பக்கம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இதை கரெக்டாக பார்த்து இந்த சைடு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி விரித்து இந்த சைடு ஒட்டிக்கணும். இதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எல்லாத்தையும் கடைசியை இப்படி ப்ளோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் கலர்ஸ் நல்லா தெரியும். கம் கரெக்டாக அப்ளை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கோட மேலே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் விளக்கு மட்டும் நம்ம மேலே திரி இருக்கு இல்லையா, திரி போடுவோம், அந்த இடம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் லிட்டர் ஷீட் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் கோல்டன் கலர் லிட்டர் ஷீட்டில் ட்ரா பண்ணிக்க போகிறேன்.
வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே எல்லாமே ஒயலட் கலரில் அந்த ஹோலில் தெரியும். மேலே வந்து நம்ம திரி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா அழகாக விளக்கு நம்மளுக்கு தயாராகிடுச்சு. அதாவது நம்மளுக்கு 13 ஷீட் வந்து ரவுண்ட் கட் பண்ணிக்கிறோம், அதாவது 3.5 சென்டிமீட்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 4 சைடு ஃபோல்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் இந்த மாதிரி க்ரையான்ஸ் கலர் கொடுத்துக்கலாம். அதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு சைடில் 6 ஆகும், இன்னொரு சைடில் 6 ஆகும் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒன்றை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணாவே கீழ்பாட் வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்பில் மேலே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கலர், நான் வந்து கோல்டன் கலர் ப்ளஸ் ஒய்லட் கலர், அதாவது கீழ் பாட்டம் கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.